वाल्था भैया खम, वाल्था भैया खम, वाल्था बलम, गुरु वाल्था, गुरुवीत, यनया नरिय वेंडे, इरेवा यन गुरुवाई वंदा, सन्नील सिंदे वैते, सीर्दवं मुरैयाई सेदे, उन्ने ये एन्नुल काटी, उन्ने रेंद अरिवाई निंदा, उन्ने से पिने तूने के, मुयंत्र अरनेरी वाल्की उन्दे, वाल्था बलमुडं, சிந்தனா சக்தி மனிதனுக்கு கிடைத்துள்ள அற்புத வரம். சிந்திக்கின்ற அறிவு இறைவன் கொடுத்தது. சிந்தனையை தூண்டுகின்ற குருவும் இறைவன் அனுப்பியது. நமது மகரிஷி நமக்கு வரம். குருவோடு சிந்திப்போம். இன்றைய சிந்தனை முழுதுமாக இறையல்லும் குருவோடு நமக்கு துணைபுரியட்டும். வாழ்த்தவர். திருநெல்வேலி மண்டல பொறுப்பில் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெயின்பர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் பேசக்கூடிய இரண்டாவது சிந்தனை இது. வாய்ப்புகளை கொடுத்த மண்டல பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு அருத்தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த தலைப்பை பார்த்த உடனே பார்த்திருக்க அனைத்து அன்பர்களுக்குமே தலைப்பு எங்கேயிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த வரிகளை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடுறேங்க. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. இது வந்து அகத்தியர் பாடல்ல வரக்கூடிய, அகத்தியர் படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் வரிகள். வரிகளுக்கு சொந்தக்காரர் பூவை செங்குட்டுவன், புன்னக்குடி வைத்தியநாதன் சேல். அருமையான பாடல் அது. எனக்கு அந்த பாடலை பார்த்த உடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் போது நம்ம அருட்தந்தை ஞாபகம் வந்துச்சுங்க. சரி, அதனால தலைப்பு வந்து அருட்தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அம்மா கேட்பணும் கொடுத்துருங்க. தலைப்பு நமக்கெல்லாம் அன்னையும் தந்தையுமாக, தாயுமானவராக, தாயுமானவர் சொல்லியதை போல எல்லோரும் இன்பிற்றிற்கே நினைப்பதே அல்லாமல் வேற ஏதேனும் அறியேன் பராபரமே என வாழ்ந்து காட்டி இன்றும் நமக்கு அன்பும் கருணையுமாக வாழ வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவை சிந்திப்பதுதான் இன்றைய தலைப்பு அருட்தந்தை சொல்மிக்க மந்திரம். இந்த தலைப்பை கொடுத்த உடனே என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், ஐயா நீங்க என்ன பேச போறீங்க, வாழ்வல் உடன் பத்தி சொல்ல போறீங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்கா, என்ன கருத்து அப்படிலாம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், மகரிஷி இது வந்து இது ஓபன் டைட்டில், இது இந்த டைட்டில எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொண்டு பேசிட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா பர்சனலா சொல்லணும்னா 1854 கவிதைகள் மகரிஷி எழுதியிருக்காங்கன்னா அந்த கவிதையில் கூட எல்லா சொல்களுமே மந்திர சொற்கள் தான். ஏன்னா ஒரு சொல்ல நம்ம மாற்ற முடியாதுங்க. அவ்வளவு விஷயங்களை அர்த்தந்தைய நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப குமரகுருர் குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் அதுல கொடுத்த ஒரு நாலு வரியை பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள போவோம். மந்திரமும் மருந்தும் தெய்வமும், மந்திரமும் மருந்தும் தெய்வமும், தந்திரமும் ஞானம் தரும் முறையும், தந்திரமும் ஞானம் தரும் முறையும் மெய் என்றால் மெய்யாய் விளங்குமே, பொய் என்றால் பொய்யாய் போகுமே. ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம டைட்டிலுக்கு இது ரொம்ப ஆப்டா நம்ம எடுத்துக்கலாம். அஞ்சு விஷயம் சொல்றாங்க. மந்திரம், மருந்து, தெய்வம், தந்திரம், ஞானம் தரும் முறை. ஞானம் தரும் முறையில தான் நம்ம இருக்கோங்க, நம்ம ஞான மரத்துல இருக்கோம். இது எல்லாமே மெய் என்றால் மெய், பொய் என்றால் பொய். சோ அடிப்படையில மனுஷனுக்கு தேவைப்படுறது என்னன்னா இந்த மனம் சார்ந்து அவனோட இயங்கக்கூடிய நிலை இருக்குல்ல, நம்பிக்கிறதா தான். வாழ்க வளம்ன்றது ஒரு பெரிய தாரக மந்திரத்தை அருத்தந்தை ஐயா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்பிக்கையோட அதை எப்படி ஐயா சொன்னாங்களோ அதை முறைப்படி சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாமல் என்னவோ கடமைக்கு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பொய் அப்படின்ற ஒரு நிலைக்கு சார்ந்துடும். அப்ப இது எல்லாமே நம்ம யார் ரிசீவ் பண்றோமோ, அந்த ரிசீவிங் ஹேண்டில் யார் இருக்கிறோமோ அவங்களை பொறுத்து மெய் என்றால் மெய், பொய் என்றால் பொய். இப்ப மந்திரம் அப்படின்னா நம்ம என்ன என்ன பொருள் எடுத்துக்கிறோங்க, மந்திரத்தை மனம் பிளஸ் திறன் மந்திரம். அப்ப மனதின் திறத்தை உச்சபட்சமாக உயர்த்தி கொள்வதற்காக உயிரின் ஆற்றலுக்கு நுட்பம் அதோட வேகம் கிடைச்சு அதால மனசக்தி பெறுகிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய சில ஒளி அலைகள் நம்ம எடுத்துக்கல, அது மந்திரம். ஐயாவே நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க 51 அச்சரங்கள் இருக்கு. அதான் இதெல்லாம் ஒளி ஒளி, இந்த ஒளி வடிவம்னா சித்திரங்களால அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அச்சரத்துக்கு அச்சரத்துக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா மௌனம் தாங்க. அந்த மௌனத்திலேருந்தான் ஆன்ற எழுத்து விரிஞ்சிருக்கு, அது முதல் அச்சரம் அப்படின்னு சின்ன வச்சுங்க. அப்ப ஆவுல இருந்து தமிழ்ல மொத்தம் எத்தனை இருக்குன்னா அச்சரம் வந்து 31 அச்சரங்கள் இருக்கு.
நமக்கு தெரியும் உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்புறம் சார்பு எழுத்து எல்லாம் சேர்த்தீங்கன்னா 31 வந்துருக்கு. வடமொழியில பாத்தீங்கன்னா ஒரு 47 அச்சரங்கள், அங்க ஒரு 3 ஒலிகள் குறையுதுன்ட்டு அவங்க அரேபிய மொழியிலிருந்து உள்ளாரை வாங்குறாங்க. 3 மொத்தம் அவங்க 47 × 3 = 50 கொண்டு போறாங்க. இந்த 50 வச்சுக்கிட்டு எல்லா சப்தங்களையும் எழுதிடலாம். இந்த ஒலி அலைகளை வச்சு என்னென்ன சப்தம் சொல்றோமோ அத்தனையும் எழுதிட முடியுமா? ஆனா இதுல சில ஜீவன்களின் சப்தத்தை எழுத முடியாதுன்னு சொல்றாங்க. எது எதுன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி சப்தம் இருக்குன்னு வச்சுங்களா, வால்ல உட்காந்துருக்கு, செவுத்துல உட்காந்துருக்கு, அது போற அந்த சத்தம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி சத்தம் போடுவாரு, அது எழுத முடியாது. பையன் ஒருத்த மாடு ஓட்டுற பையன் மாட்டை ஓட்டுறான்னு வச்சுங்களேன், அந்த சத்தத்தை உங்களால் எழுத முடியாது. அது மாதிரி குழந்தைகளை முத்தமிடும் சப்தம்னு இருக்குல்ல, இது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் காற்று வெளியிலேருந்து உள்ளே போகும் சப்தங்கள், அதனால இதெல்லாம் எழுத முடியாது. உள்ளே இருந்து வெளிவர சப்தங்கள் பாத்தீங்களா, அதை தான் எழுத முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 50 அச்சரங்களோட ஓம் என்ற மௌன ஒளியும் சேர்த்து 51 அச்சரங்கள் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறாங்க. சரி, இந்த மாதிரி ஒளி அலைகள் தான் இருக்குன்னு இதை சொல்றதால என்ன பலன்? இல்லை ஒரு கேள்வி கேளுங்க, மந்திரத்தை உச்சரிக்கிறதால அதோட நோக்கம் என்ன, என்ன பலன் கிடைக்கும், இப்படிலாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிந்திக்கலாம். பக்தி யோகத்துல கடவுளை வணங்குறோம், எதுக்கு வணங்குறோம், ஏதோ ஒரு சம்பத்து நம்மள்ட்ட குறைவா இருக்கு, சாமிகிட்ட வேணா இது கிடைக்கும், சரியா, நம்மளோட பெரிய ஒரு சக்தி சுப்ரீம் பவர், அதை நம்ம கேட்டா நமக்கு கிடைக்கும், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சம்பத்தை வேண்டி நம்ம கேட்கும். அதுக்கு வேற வேற கடவுள்னா நம்ம வச்சிருக்கோம், படிப்பு வேணுமா சரஸ்வதி, லட்சுமி கடாட்சமா இருக்கணுமா, பணம் வேணுமா லட்சுமியை வணங்குங்க, அது மாதிரி முருகன் வேணுங்க, அது மாதிரி தைரியம் வேணுமா அனுமா, இப்படிலாம் நிறைய வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஒளி வடிவங்கள்னா இருக்கு பாத்தீங்களா, இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம நாடி நரம்புகள் எல்லாம் உடலில் காந்த ஆற்றலை ஏற்படுத்தி மனசு வந்து ஒரு நுணிய நிலைக்கு கொண்டு போயிடும். இதுதான் அடிப்படை. இந்த மனசு நாடி நரம்பெல்லாம் உள்ளார போய் காந்த ஆற்றலை அதிகரித்து ஒரு நுண்ணிய நிலை கொண்டு வந்து பாருங்க, இதுக்குதான் அந்த மந்திரமே. இப்ப இந்த ஒளி அமைப்புல முதலுக்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிங்கன்னு வச்சுங்களேன், அதை மகிழ்ச்சி வந்து கியூபிக் இன்சஸ் ஆஃப் ஏர்னு வார், எவ்வளவு காத்து ஒரு மந்திரத்தை சொல்லும் போதும் முதல்ல ஒரு மந்திரத்தை துவங்குறீங்க கடைசியில முடிக்கிறீங்க, இதுக்கு இன்பிட்வீன்ல எந்த அளவுக்கு காற்று வெளியில வருது, இல்ல உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வருதுன்னு சொன்னோம்ல, அதை பொறுத்து சில வைப்ரேஷன் உடம்புல உண்டாகும். இப்ப மந்திரத்திலேயே முதன்மையான மந்திரம் காயத்ரி மந்திரம், ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், விஸ்வாமித்திரர் வந்து அறிமுகப்படுத்தியதாக சொல்லப்படுது, அதுதான் முதன்மையான மந்திரம். அதுல ஒரு 24 அச்சரங்கள் சொல்றாங்க. அந்த மந்திரம் எப்படி போவோம்னா, ஓம் புர்புவ சிவ ஓம் தட்சவிதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தேயோன பிரசோதயாத், இந்த மாதிரி ஒரு மந்திரம் போகுங்க. இந்த மந்திர உச்சரிப்பு எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பள்ளி பருவத்துல இந்த மாதிரி இந்த மந்திரம், அதே மாதிரி அனுமாருக்கா ஒரு மந்திரம், சரி இந்த மாதிரி சில மந்திரங்கள் சொன்னேன். அப்புறம் எப்போ மனவளைகளுக்கு வந்தோமோ அது எல்லாமே அந்த மந்திரத்துல ஓரமா வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போதைக்கு சாமிகிட்ட கிட்ட போய் நின்னாலே நம்மளுடைய அருட்காற்பு, அப்புறம் ஒரு சங்கல்பம், நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம கேட்டுட்டு நினைச்சிட்டு வந்துடுறது, அதோட சரி. அதனால இந்த மந்திரங்கள் இப்ப நான் பயன்படுத்துறது இல்லை. இந்த காயத்ரி மந்திரத்துக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, யார் வந்து நம்மளோட அறிவாகிய அந்த ஒளி சுடரை தூண்டுகிறாரோ அந்த ஒளி கடவுளை நான் வணங்குகிறேன் அப்படின்றதான் இந்த காயத்ரி மந்திரம் நமக்கு சொன்னதுக்கான ஒரு பொருள். சூரிய வழிபாடு வேற ஒன்று, சூரிய வழிபாடு. இப்ப என்ன ஆகுது, இந்த மந்திரங்கள் சொல்றதால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புறமணம் நடுமணம் அடிமணம் பேசுறோம் பாருங்க, இந்த புறமணம் நடுமணத்துக்கு வந்து நடுமணம் அடிமணத்துக்கு போய் அதெல்லாம் இறைநிலையோடு தொடர்புடையது. அடிமணம் தான் இறைநிலையோடு தொடர்புடுது. அப்ப அந்த அடிமணத்துக்கு போகக்கூடிய மந்திர ஒளியால அந்த உச்சாடத்தால அந்த தொடர்ந்து நாடி நரம்புகள்லாம் அது உள்ளுக்குள்ளார போய் அடிமணத்தை தொடக்கூடிய நிலையில இந்த முழுமையின் பின்னமாகிய நாம், முழுமையின் பின்னமாகிய நாம் முறையீட்டு கேட்டால் முழுமை அதை கொடுக்கும். மகரிஷி என்ன சொல்லுவாங்க, இஃப் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் த டோட்டாலிட்டி வில் சப்ளை அப்படின்வாங்க. அப்ப அதுக்கு நம்ம எப்படி வச்சுக்கணுங்க உடலையும் மனசையும், உடலும் மனசும் ஒத்துழைக்கணும். இதுக்குதான் பக்தி மார்க்கத்துல ஒழுக்க கட்டுப்பாடுகள் கரெக்டா வைக்கணும். இல்ல அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, இந்த இதுக்காக தான், இதை அச்சீவ் பண்றதுக்காக தான். நண்பர்களே, மனவளக்கலைகளாகிய நாம் இத எப்படி சாதிக்கிறோம், மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமா, இல்ல இதை நாம எப்படி சொல்ல, தவத்தால் சாதிக்கிறோம். ஒரு அன்பர் வராரு, தீட்சை கொடுக்குறோம், ஆகினே நம்ம முதல் கொடுக்குறீங்க, புறமணம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வருது, அவருக்கு ஒரு ஓர்வம் கிடைக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் போறீங்க, அப்புறம் ஒரு சாந்தியை கொடுக்குறீங்க, அப்புறம் துரியத்துக்கு கொண்டு போறீங்க அவரை,
அப்ப உயிர் உயிராகவே நிற்குது. அப்ப ஓர்மையிலிருந்து கூர்மை நிலைக்கு அடுத்து வராரு. துரியமே போதும் நம்ம வாழ்த்தத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த வாழ்த்துக்களும் எந்த அகத்தாய்வுகளும் தற்சோதனைகளும் நம்ம சொல்ல பண்றது எல்லாமே துரிய நிலையை தான். ஆனா இதை தாண்டி நம்ம மகரிஷி துரியம் பிளஸ் அதீதம் துரியாதீதம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த நிலையில போகும்போதும் மெய்ப்பொருளோட ஒன்றி அடிமனத்துல உள்ள உயிருக்கு ஆற்றலை அதிகரிக்கிறது தூய்மையும் கிடைக்குது. மாதிரி சொல்லுவாங்க நம்முடைய பதிவுகள் எல்லாமே நம்ம நேரம் இங்கேருந்து அங்கே போய் ஒரு கொட்டாங்குச்சி தண்ணியை கொண்டு போய் பதிவு உள்ளதை கொண்டு போய் அங்கே போய் பெரிய நீலநிலையில கரைச்சி விட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம இங்கே தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு. அப்போ அந்த நிலைக்கு போகும்போது தான் உங்களுக்கு நம்மளுடைய உச்சமான அந்த சீர்மை நேர்மை மேன்மை உண்மை உண்மைன்றது மெய்ப்பொருள். ஸோ அந்த நிலைக்கு நம்ம எட்ட முடியும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்தோம், மகிழ்ச்சிக்குள்ள வந்தோம். ஏன்னா இப்ப மந்திரத்துல இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், ஒளி அலைய தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்ன செய்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு மந்திரம், இதற்கு மேலான திருமந்திரம் எதுவும் இல்லைன்றது மகரிஷி நிறைய இடத்துல பொறுப்பிடுறாங்க. ஔவையாருடைய ஒரு நல்வழி பாடலுங்க பாடல். தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க வளமுடன் என்ற ஒரு வாசகம் என்று உணர். கொஞ்சம் மன்னிக்கணும், நாலு வரி தான் அவங்களது, இடைச்செருகள் நான் இப்ப நம்ம சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டது. அவையாரோட வரிகள் எப்படி இருக்குன்னா, தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் என்ற ஒரு வாசகம் என்று உணர். இதுதான் அவையாரோட நடுவில் இன்சர்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேதாத்தியன் மகரிஷின் வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தேவர் குரல் அப்படின்னா திருக்குறள், திருநான் மறைமுடிவு அப்படின்றது நாலு வேதங்கள், நான்கு மறைகள் சொல்றோம் இல்லைங்க, ரிக் வேதம் யஜுர் வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் இதெல்லாம். மூவர் தமிழ் அப்படின்னா அப்ப சம்பந்த சுந்தர தேவாரம், அடுத்ததா சொல்லக்கூடிய சுந்தரத்தை வரும்போது மாணிக்க வாசத்தை வரும்போது திருக்கோவை, மாணிக்க வாசலோட திருக்கோவை, மாணிக்க வாசலோட திருவாசகம், திருமூலரோட திருமூலரோட திருமந்திரம், இது அத்தனை எதை சொல்லுது அப்படின்னா ஒரே வாசகம் தான். இது அத்தனை சொல்றது ஒரே வாசகம் ஒண்ணு. ஏன்னா அந்த காலத்துல பல பேர் இருந்தாங்க, அவையார் இந்த பாடல் எழுதி வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு என்னோடதான் உயர்ந்ததுன்னு இருக்கிறாங்க, அதது என்னுடைய இது பெருசு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அவையார் சொல்றாங்க. இந்த எல்லாமே ஒண்ணுதான்றதுல நம்மளுடைய தாத்பரியம் வாழ்க வளமுடன்றது தான் எல்லாமே அவங்க சொல்லக்கூடியது, அதுல வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்ப வாழமுடன் வச்சுக்கிட்டு இப்ப இவ்வளவு நம்ம சொல் லிஸ்ட் அவுட் பண்ணமே இவ்வளவு அல்ல அவ்வளவுலயும் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும், அத்தனை பலன்களும் நமக்கு இதுல கிடைக்கும். சரி, இப்ப இந்த வாழ்க அப்படின்ற வார்த்தையில உள்ள சிறப்பு நகரமே ஈழ் இருக்குல்ல, அந்த இதுதான் அந்த முக்கியமான விஷயம். தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இழு எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ அப்ப நமது நாக்கு மேல் நிலத்தில் நல்லா தொட்டு அழுத்துது பாருங்க, அந்த தொட்டு அழுத்துறப்ப அந்த அழுத்தம் பிட்யூட்டரி கிளாண்டையும் பீனியல் கிளாண்டையும் ஆக்டிவேட் செய்யுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, பிட்யூட்டரி கிளாண்டு உடலுக்கு தலைமை சிறப்பின்னு தெரியும், பீனியல் கிளாண்டு மனதுக்கு தலைமை சிறப்பின்னு தெரியும். அப்ப உடலும் மனமும் சிறப்படைகின்றன. அங்க எப்படி ஒழுக்க தட்டுப்பாடால உடலும் மனமும் சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பக்தி மார்க்கத்துல செய்யறாங்களோ, அப்புறம் மந்திரங்களை ஓதுறாங்களோ, இது அத்தனையும் நம்மளுடைய இந்த மந்திர சொல்லிலேயே எல்லாமே கிடைக்கும். அப்ப மனம் என்ன அது நுண்ணிய நிலைக்கு வந்தாதாங்க வாழ்த்த முடியும். இது நம்ம ரொம்ப அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. மனம் நுண்ணிய நிலைக்கு வந்தாலே வாழ்த்தவே முடியாது. அதனால்தான் துரியந்தான் வாழ்த்துக்கு சிறப்பான ஒரு தவம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், துரியத்துல இருந்து தான் வாழ்த்தணும். அப்ப வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அமைதியான மனம் தான் வேண்டும். அமைதியான மனம் இருந்தால் வாழ்த்த முடியும். அப்ப மனம் புறத்தே அலையாமல் நடுமனதிற்கு வந்து, நடுமனதிற்கு வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க, அது மூளையில இயங்கக்கூடிய நிலைக்கு வரும்போதும் உயிரோட மையத்துக்கே வந்துடும். அப்ப நடுமனத்திற்கு வந்து அறிவாக செயல்பட்டு வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து மற்றொரு அறிவோடு இணைந்து மாற்றத்தை தரும். யார வாழ்த்துறீங்களோ அந்த அறிவோட போய் இணைஞ்சு அது ஒரு மாற்றத்தை தரும். சரி, இப்ப எது வாழ்த்தாக போயிருது ஒரு கேள்வி கேளுங்க, எது வாழ்த்தாக போயிருதுன்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா பதில் என்ன சொல்லணும், ஜீவகாந்த அலைத்தான் வாழ்த்தாக போயிருது. அப்ப மகரிஷி வந்து விஞ்ஞான பார்வையில அலைகளின் தன்மைகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்க வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருதல் இரண்டிற்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல் அப்படின்னு ஐந்து முறையில அது வேலை செய்யுது. இப்ப சில பேருக்கு பார்ப்பாங்க, நான் தொடர்ந்து வாழ்த்தித்தாயா இருக்கிறேன்,
ஆனா எனக்கு உடனே நடக்கல அப்படின்னா இது எந்த அளவுக்கு நுணுகி நம்ம நுண்மையா இருந்து வாழ்த்துறோம்ன்றது ஒண்ணு. அடுத்தது அவருடைய யாருக்கு போய் சேருதோ அவருடைய தரம் எப்படி இருக்கு, அவருடைய ஏற்பு தன்மை எப்படி இருக்கு, அது ரெண்டுத்தையும் தொடர்ந்துதான் பண்ணணும். மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, வில்லையும் அம்பியும் எடுத்து வில்லை எடுத்துக்கொண்டு அதுல அம்ப வச்சு ஓரளவுக்கு நாணை இழுத்து விடுறது ஒரு வகை. நன்றாக இழுத்து விட்டோம் அப்படின்னா அம்பு வந்து ரொம்ப நேரம் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு தள்ளி போய் விழும் இல்லையா, எங்க விடுமோ நம்மளோட டார்கெட்டுக்கு போய் அச்சீவ் ஆகும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம மனதை அமைதியா வைத்து கொண்டு வாழ்த்தை நுணுகி சொல்றோம், யாரை வேணுமோ அவங்களை நினைச்சு சொல்றோமான்றதுல அந்த அலை இயக்கம் செயல்பட்டு அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிலாம் இல்லாம எனக்கு கிடைக்கல, நான் வாழ்த்திட்டு தான் இருக்கேன், நடக்கல அப்படின்னா நம்பிக்கை, நான் முதவே சொல்லிட்டோம். முதல் நம்ம இதுல சொல்லும் போதுமே குமரகுருபர் பாடலையே மெய்யென்றால் மெய்யாய் விளங்குமே, பொய்யென்றால் பொய்யாய் போகுமே, வாழ்த்துல வேணாலும் வாழ்த்து சொன்ன நம்பிக்கை நல்லா பயிற்சி பண்ணணும், தவத்துல ஆழ்ந்து போகணும், மன அமைதிக்கு வரணும், அப்புறம் வாழ்த்தணும். நான்லாம் வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேங்க, நிறைய பேரை வாழ்த்தி சரி பண்ணிருக்கேன், நிறைய பேரை வாழ்த்தி சரி பண்ணிருக்கேன். அதனால அரச மரத்தை சுத்திட்டு அடிவைத்த தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடனே நடக்கலையே, ஏன்னா பெரிய பள்ளமா இருக்குங்க, அந்த பள்ளத்தை துக்கணும். நீங்க இன்னும் ஒரு ரெண்டு கைப்பிடி மண்ணை போட்டோம்னா அது வந்து ரெண்டு மண்வெட்டி மண்ணை போட்டோம்னா அது துத்துக்கு மேல வந்துடும், அதுக்கு நடுவில் நம்ம நின்றுட்டு ஒரு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் மொத்தமும் எல்லாமே வீணா போயிடும் இல்ல. அப்ப தொடர்ந்து வாழ்த்த வேண்டும். இத வந்து அழகா ஒரு சித்தர் பாடல், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பாடல் வந்து மகரிஷி ஐயாவே ஒரு ஸ்பீச்ல நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிருக்கேன், ஐயா நிறைய பேர் பேசிருக்கேன், ஐயா நிறைய தடவை பேசி நான் கேட்டிருக்கேன். பாடலோட வரிகள் பாருங்க. வாழை படம் தின்றால், வாழை படம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி, வாழை படம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி, தாழை படம் தின்று சாவு எனக்கு வந்ததடி, தாழை படம் தின்று தாவு எனக்கு வந்ததடி, தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாக வல்ல, வாழை படம் தின்றால் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ அப்படின்னு கேக்குற. இதுல என்னன்னா வாழைப்பழம் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, தாழைப்பழம்னு ஒண்ணு இருக்கு, இந்த தாடம்பு இருக்கு பாருங்க, தாடம்பு பூக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய பழம், ஆனா அந்த பழம் பயனற்றது, எதுக்கும் வந்து உதவாது, அண்ணாச்சி பழம் மாதிரி இருக்கும், எதுக்கும் உதவாது. வாழைப்பழத்தை சாப்பிட்டா வாய் நோகுமா, யாருக்கா வாய் நோகுமா, யோசிக்க பார்ப்போம். வாழை போட்டா வாயில போட்டா உள்ளார போகுது, அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தர் தாழைப்பழத்துக்கு போயிட்டு அப்புறம் எனக்கு சாவு வந்து போச்சு அப்படின்னா எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யலைன்னு அர்த்தம். இந்த வாழைப்பழம் அப்படின்றது இங்க ஏன் குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, வாழ்த்தாமல் நான் இருந்துட்டேனே அப்படின்னு அர்த்தம். வாழை ரை வாழை ர, அந்த அது அந்த உச்சம், அந்த மந்திரத்தை நான் சொன்னனால எனக்கு எல்லாமே நடக்குது, பெற்றுட்டு உடலும் நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு, அதை நான் இல்லாம இருந்துட்டேனே அப்படின்றதுக்காக அந்த சித்தரோட புரியும். நம்ம எல்லாருக்குங்க லம்பிகா யோகம்னு ஒண்ணு தெரியும், கேசரி முத்திரை சொல்லுவாங்க. சில பிராணிகள்னா பாத்தீங்கன்னா ரெட்டை நாக்குல இருக்குங்க, பாம்பு இந்த உடும்பு தவளை இதெல்லாம் உணவு கிடைக்காதப்ப இந்த நாக்கு என்ன பண்ணுமா, மேல் நிலத்துல வச்சு சுருட்டி படுத்துக்கும், சுருட்டி படுத்துக்கணும். எப்போ அதுக்கு மழை நிறைய மழைலாம் கிடைக்காதப்ப எங்க பாறைக்கடியிலோட போய் உட்காந்து கிடக்கும், எப்ப தண்ணி கிடைக்குதோ அப்பதான் அதுக்கு மற்ற ஆகாரம்லாம் கிடைக்கும். அதுக்கு நடுவில் என்ன ஆயிடும்னா அது எலும்பு தோளுமா ஆயிடும், எலும்பு தோளுமா ஆனாலும் உயிர் போகாது, எலும்பு தோளும் ஆனாலும் உயிர் போகாது. ஏன் அப்படின்னா அந்த நாக்கை மடிச்சு மேல் நிலத்துல ஒட்டுனுச்சு பாருங்க, பிரபஞ்ச ஆற்றல் அதுக்கு துணை செய்து கொண்டு, பிரபஞ்ச ஆற்றல் துணை. மகரிஷி எவ்வளவு நுணுகி 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 அதெல்லாம் போயிருக்காங்க. அது இன்னொன்னு சொல்லுவார், மனோன்மணி தவத்தை பத்தி மகரிஷி சொல்லுவாங்க. மனோன்மணி தவம்னு முதலா இருந்துச்சு, இப்ப நம்ம பண்றதுலன்னு வச்சுங்களேன், அதுல பீனியல் சுரப்பி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் அந்த தவமே. மனம் பிளஸ் உள் பிளஸ் மணி அப்படின்னு பிரிச்சுப்பாங்க, அதாவது மனதிற்கு உட்பொருளாக உள்ள ரத்தனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு உள்ளார ஒரு அமிர்த தேன் சுரக்கமா, ஒரு அமிர்த தாரை ஒழுக்கு அப்படின்றாங்க. இதை சித்தர்களோட பாடியிருக்காங்க, மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு, தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. இதுல மாங்காய்ன்றது என்ன அப்படின்னா, மாங்காய் பால் அப்படின்னா மான பெரியன்னு எடுத்துக்கணும், பெரிய பால் உண்டு பெரிய பால் உண்டு இல்ல, அந்த மாங்காய்ன்றத மங்கா அப்படின்ற வார்த்தையில இருந்து அது மாங்கான் மருவி இருக்கு, மங்கா அப்படின்னா நிலைத்த பொலிவானன்னு எடுத்துக்கலாம். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பவர், மலைமேல் அப்படின்னா எதுனா தவம் செய்பவருக்கு. அப்ப தேங்காய் பால் என்ன அப்படின்னா, தேங்காய் பால்னா நம்ம ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவாங்க, அந்த தேங்காய் பால் நம்ம சொல்ல வரலைங்க, தேங்காய் பால் அப்படின்னா சிற்றின்பம்ன்றாங்க. அப்ப யார் யாரெல்லாம் நன்றாக தவம் செய்கிறார்களோ, அந்த பீனியல் சுரப்பியை ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு அவங்களால வர முடியுதோ, அவங்க எல்லாரும் சிற்றின்பத்தை விட்டு பேரின்பம் என்ற நிலைக்கு இத்தனையும் பெருசா ஒண்ணு வேண்டாம்,
அந்த வாழ்க வளமுடன் அந்த சொல்லுக்கே அத்தனை கிடைக்குது அப்படின்றாங்க. அப்ப மனோன்மணி தவத்தினால வாழ்க வளமுடன் இந்த மந்திர சொல் மூலமா அந்த மனோன்மணி தவத்துல கிடைக்கிற பலன்கள் அத்தனையும் வாழ்க வளமுடன் இந்த சொல்லால கிடைக்கும். மகரிஷ்ட கேட்டாங்களா, என்ன சாமி மனோன்மணி தவலா வேண்டாண்டா? ஆமா, நிறைய தவம் சொல்லி கொடுத்துட்டோம், எத்தனை பேர் செய்யறாங்க அப்படின்னாரா ஐயா. ஏன்னா தவத்தை அதிகரிச்சுட்டு போறதை விட கரெக்டா பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆகினை சாந்தி துரியம் துரியாதீதம் இதுலேயே எல்லாத்தையும் நீங்க பிடிச்சிடலாங்க, மீதி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தவம் நல்லதுதான் வச்சுக்கலாம், எல்லாம் நல்லது. அப்படி இந்த நாளுக்குள்ளாரியே எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நீங்க எடுத்துடலாம். சரி, இப்ப தவம் செய்து நம்ம வாழ்த்துறோம்னு சொல்றோம். வாழ்த்தும் போது என்ன பண்றோம், முதல் வாழ்த்து என்ன பண்றோம், தன் வாழ்த்து சங்கல்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல எப்படி பேசுறோம், நம்ம உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு வாழ்த்துறோம். தவத்துல என்ன பண்றோம், தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், சரியா, உடலும் உள்ளமும் உறுதிமேன்மையும் கிடைக்கட்டும்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அது அது சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, தன் வாழ்த்தா சொல்றீங்களோ, அத்தனையும் உங்களோட உயிர் செல்கள் மூலமாக பதிவாகி எங்க பதிவாகுதுங்க, கருமையத்துல பதிவாகுது. அப்ப கருமையத்துல பதிவாகும் போதும் அந்த அகம் வந்து என்ன பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த அகம் என்ன பண்ணுங்க பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பிரதிபலிக்கும் போதும் உங்க செயல்கள்ல முரண்பாடு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப இந்த இந்த பாயிண்ட் நல்லா கரெக்டா கெட்டியா பிடிச்சுங்க. அகம் பிரதிபலிக்கும், ஏன்னா நம்மளுக்கு நம்ம தான் பதிய வச்சிருக்கோம், நம்ம வேணும் தான் பதிய வச்சிருக்கோம். தன் வாழ்த்து சொல்லிட்டு சங்கல்பமாக உள்ளுக்குள்ளார சில நல்ல விஷயங்களை குரு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு உள்ளார போடுறோம், போட்டது அகம் பிரதிபலிக்கத்தான் செய்யும். அது வந்து பிரதிபலிக்கும் போதும் சில முரண்பாடு வருதுன்னு வச்சுங்க, சில முரண்பாடு வரும்போதும் நம்ம விழிப்பிணங்கள் இல்லைன்னா வாழ்த்தையின் பயன் கிடைக்காது. நம்ம விழிப்பிணங்கள் இல்லைன்னு வச்சுக்கலாம், வாழ்த்தையின் பயன் கிடைக்காது. அப்ப நம்ம என்னத்தை உள்ளர போட்டோமோ அதை கரெக்டா மீண்டும் என்ன பண்ணணும், நம்ம அதை விழிப்பிணிலிருந்து அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். இது வந்து எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நாங்கெல்லாம் துணை பேராசிரியர் போகும்போதும், அதான் எனக்கு முன்னாடி துணை பேராசிரியர் பேட்ச் வரைக்குங்க வெளியிலாவதியம்மால அவங்களா போகும்போது அந்த பேட்ச்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழியால் நடந்திருக்கும், ஆழியால் நடந்த பேட்ச் அதெல்லாம் அங்கே வச்சு கொடுத்தாங்க, 2 weeks கோர்ஸ் எல்லாம் பண்ணி அங்கேயே இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. நாங்களாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, நான்லாம் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்னா ஜோனில் கொடுத்தாங்க, சென்னை ஜோனில் கொடுத்தாங்க. சென்னை ஜோனில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு 2 வாரமாக எப்போதும் கூட போவோம், டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க, குரூப் டிஸ்கஷன் எப்படிலாம் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் பேச்சு போடுங்க, நீங்க மகரிஷியோட தத்துவங்களை அதை முன்னாடி தலைப்பு கொடுத்துட்றாங்க இல்லையா, ஏதோ குளிக்கு போட்டி எடுக்கணும். அப்ப எனக்கு எடுக்கிறப்ப இதே தலைப்பு தாங்க வந்துச்சு, வாழ்த்து அலைய. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கணும், இதுதான் அன்னைக்கு நான் பேசின பேச்சுங்க. அப்ப பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாருங்க இந்த ஒருக்கு சேரு, அது சேர் வந்து மகரிஷி உட்கார்ந்த சேர், அந்த சேர்ல போய் உட்கார்ந்து பேச போறீங்க, குரு பிரான உட்கார்ந்த சேர நம்ம உட்காடுறோம் அப்படின்னு உணர்வோட பயம் இல்லாம உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ பேசுங்க. இதுதான் எங்களுக்கு சொன்னது. எங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி கொடுத்தாங்க, கமிட்டியில் யாருன்னா சென்னை சார்ந்த உங்களுக்கு பேராசிரியர் முதல்ல பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா, நம்ம முதல்ல பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, எங்கள் ரெண்டு பேரும் சென்னை, அவங்க தான் இருக்காங்க. அப்போ அந்த முடிச்சு பேசிட்டோம், யாரும் தெரியலை அப்படின்னா மாற்றி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். எனக்கு என்ன தலைப்பு வந்துச்சோ அதை நான் பேசிட்டேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க பாக்கியலட்சுமி, அதுதான் உங்களுக்கு தேவையான. நான் இப்போ சொல்ல வருது பாக்கியலட்சுமி எனக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கும் எனக்கு முதல் முறையா நான் பேசி வந்ததுக்கு அப்புறம், ஐயா இது 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 நீங்க ஆட் பண்ணி இதோ இந்த சிந்தனை இருந்தா கொஞ்சம் நல்லா இருப்பியா அப்படின்னு எனக்கு கொடுத்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். அவங்க சொல்றாங்க, நம்ம தன் வாழ்த்துல ஒரு விஷயங்கள்லாம் கேட்கிறோம், ஆனா அதே நிமிஷத்துல யார் அன்பர்கள் வந்து தவத்தை மட்டும் பண்ணிட்டு கேட்டு போனா அது வராது, உடல் நலம் அப்படின்னு நான் கேட்கிறப்பயே உடற்பயிற்சியும் நான் பண்ணிட்டு இருக்கிறான சிந்தனையும் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நீலாயுள்ன போது காயகற்ப பயிற்சி நான் முறையா செஞ்சுட்டு இருக்கிறேனா, நாள்தோறும் செய்யறேனா அப்படின்ற ஒரு தச்சோதனை உள்ளுக்குள்ளாரே ஓடணும், தச்சோதனை தனியாலாம் ஒண்ணு கிடையாது. அது மாதிரி நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் இதெல்லாம் அகத்தாய்வு நிலை, நிறை செல்வம்னு என்ன பொருள் உணர்ந்து உயர்ப்புகள் பொருள் உணர்ந்து அதற்கான காரியங்கள் செயல்பாடுகளை அன்றாடு நான் செய்து கொண்டிருக்கிறேனா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும்யா, அப்படி இருந்தா அந்த விஞ்ஞானம் சொல்றது எட்டலாம் அப்படின்னா. இன்னைக்கும் நான் அகத்தாய் எடுக்கும் போதும் இந்த ஒரு குறிப்பை வந்து கொஞ்சம் அழுத்தமாவே சொல்லுவேன் நண்பர்களுக்கு. சரி, இப்ப தன் வாழ்த்து மாதிரி மற்ற வாழ்த்துக்கள் நிறைய இருக்குங்க, அதாவது வரிசை கிரகமா நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு நம்ம நிறைய வச்சுட்டோம். அது எல்லாத்தையும் என்ன எல்லாமே தெரிஞ்சதாங்க உங்களுக்கு, நான் ஒன்றும் அதிகமாக விளக்க வேண்டாம், எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள், முக்கியமானதை மட்டும் நான் கோடிட்டு காமிச்சுட்டு போயிடுறேன். அதாவது பகைவரை வாழ்த்துறோம் இல்ல, இன்னல் புரிவோர் எதிராக நினைப்போர் எவரேனும் இருப்பினும்
அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம். சரி, இந்த வாழ்த்துக்கு மட்டும் நம்ம ஒரு விளக்கம் கரெக்டா எல்லாரும் தெரிஞ்ச விளக்கம் தான், புதிய அன்பர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். பகைவரில் வாழ்த்தும் போது ரெட்டிப்பு நன்மை நம்ம பேசுறோம், பகைவரை வாழ்த்தும் போது ரெட்டிப்பு நன்மை என்ன அப்படின்னா, எனக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது இன்னொருத்தர் மூலமா தான் கொடுக்க முடியும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது உங்களுக்கு இன்னொருத்தர் மூலமா தான் கொடுக்க முடியும். அப்படி துன்பம் வரும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவு கழிகிறது. அப்ப உங்களுக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கிறார், அதனால உங்களுடைய வினைப்பதிவு கழிகிறது என்று சொல்லும் போது அவர் மேல நம்ம அன்பு காட்டணுமா வெறுப்பு வரணுமா? பகைவர்னா வெறுப்பு தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது, பகைவர்னா வெறுப்பு தான் வரணும். ஆனா அவர் மேல நம்ம அன்பு காட்ட வேண்டும், ஏன்னா என்னுடைய பதிவை அவர் கழித்து விட்டார். அப்ப பதிவாக இருந்தது பயனாக முடிந்தது, பதிவாக இருந்தது பயனாக முடிந்தது. அப்ப இது ஒரு நன்மை, எனக்கு கிடைத்த ஒரு நன்மை. இது இன்னொன்னு, அந்த மாதிரி யாரு ஒருத்தர் ஒரு பகைவரா இருக்காரு, கருத்து வேறுபாடுல இருக்காரு அப்படின்னா, என்னிட்ட என்ன பிரச்சனை பண்றாரோ அதே மாதிரி பிரச்சனைய மற்றவங்கள்ட்டையும் அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். சில கருத்து வேறுபாடுகள்ல சில இடத்துல கோவப்படுறது, சில பேரை எப்படி காயப்படுத்தணும் எல்லாம் நடக்கும். இப்ப அவரை யார் சரிப்படுத்துவது? நம்ம தவத்துல நினைச்சு நினைச்சு நீங்க வாழ்த்து, ஏன்னா உங்களுக்கு தவம் தெரிஞ்சிருக்கு, மத்த கூட இருக்கும் அவரு கூட தொடர்புல இருக்க மத்தவங்களும் தவம் இருக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க. அப்ப நீங்க தவத்துல நன்றாக வாழ்த்துதால அவர் சரியானார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, அவர் கூட இணைப்பில் இருக்கிற அனைவருக்கும் நன்மை, அது சமூகத்திற்கான நன்மை. அதனால இது ரெண்டாவது நன்மை அப்படின்றார், அதனால இது ரெட்டிப்பு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு நல்ல பழமொழி இருக்குங்க, பகையாளி உறவை உறவாடி கெடு, பகையாளி உறவை உறவாடி கெடு. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பழமொழிக்கு விளக்கம் நான் தெரிந்து கொண்டது நம்ம பேராசிரியர் முதல்வர் பேராசிரியர் ராமனையா வந்து ஒரு அழகான சிந்தனை, கும்போணம் ஐயா எல்லாரும் தெரிஞ்சிருப்பேங்க, அவர் கொடுத்த அப்புறம் எனக்கு தெரியுங்க. என்னங்க இது, நான் வேற ஏதாவது அர்த்தம்னு கேட்டுக்கிட்ட, பகையாளி உறவை உறவாடி கெடுவா என்னது அப்படின்னா, ஒண்ணும் இல்லையா வாழ்த்து காந்தாலய மூலமா அவரோட தீய இனங்கள்னா கெடுக்குறீங்களா, இப்ப கெட்டு போகும் சொல்லி அவரை நல்ல மனுஷனா அவரை தூய்மைப்படுத்துறீங்க பாருங்க, அதுதான் யாரு வேற ஒண்ணும் இல்லையா. அப்ப பகையாளி உறவை நம்ம என்ன பண்றோம், அவர் ஒரு பகைவனை மாற்றுறோம், அந்த அந்த ஒரு நிலையை நம்ம செய்யறோம். அப்ப நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் விரையப்படாமல் நம்மளையும் நம்ம நன்மைப்படுத்திக் கொள்கிறோம், இது நமக்கு நன்மை, அவரையும் சரி பண்றோம். அப்ப ரெண்டும் செய்யும் போதும் மொத்தத்துல ரெட்டிப்பு நன்மை. சரி, அடுத்ததாக நிறைய வாழ்த்து சொல்றாங்க. மகரிஷி வந்து ஒரு ஒரு இந்த ஐவகை கடமையில நமக்கு நல்லாம அந்த ஊர் உலகம் பேசுறாங்க பாருங்க, உலக நல வேறு அதை உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், அந்த வச்சு அப்புறம் மடை வாழ்த்து உலக நல வாழ்த்து. இப்ப இந்த காலத்துல பாருங்களேன், சிறப்பு வாழ்த்துக்கள்னு சொல்லு, கொரோனா பீரியட்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல, மக்கள் அந்த கொரோனா பீரியட் பிடியிலேருந்து விடுபடணும் வாழ்த்துறோம். யார் யாரெல்லாம் உதவி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே சிறப்பா இருக்கணும், ஆட்சித்தலைவர்ல இருந்து நம்ம எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்கோம். அதனால வாழ்த்தை மிஞ்சிய வேறு ஒரு மந்திரம் கிடையாதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கு சொந்தக்கார நமது குரு மகரிஷிங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் வாழ்க வளமுடன்? நமக்கு தெரியும், ஏன்னா நம்மளாம் வந்து அந்த மார்க்கத்துக்கு வந்துட்டோம், அதனால தெரியும். நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அனுபவம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கல்லூரியில பணியாற்றிட்டு இருக்கிறேன்னு அம்மா வந்து அறிமுகத்துல சொன்னாங்க. என்னுடைய கல்லூரியில நான் பணியிருக்கும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெளியில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை கூப்பிடுவோம், வந்து பேசிட்டு போவாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி வரும்போதும் ஒரு நபர் ரொம்ப சிறப்பாக ஆசன வகுப்பு எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர், அவரை துறையில் அவர் ஜாம்பவான் தான், அவர் கல்லூரிக்கு அழைச்சிருக்கோம். அவர் வயசுக்கு அவரே வந்து எல்லா பயிற்சியும் செஞ்சு காமிக்கிறாரு, பசங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் பிரமிப்பு, அடாடாடா நம்மளால செய்ய முடியாது என்ன மாதிரி செய்கிறார் அப்படின்னு. ஸோ அவரெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, பயிற்சியெல்லாம் முடிஞ்சிச்சு, கீழே இறங்குறோம், நானும் முதல்வர் அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கிறோம், அவர் தான் இருக்கார். அப்ப முதல்ல நம்மளை அறிமுகப்படுத்திட்டார், இது மாதிரி தாயா வந்து இந்த மாதிரி மனவளக்கலையில இருக்காங்க, பேராசிரியா இருக்காங்க சொல்லிட்டாங்க. அவரு கேட்ட கேள்வி என்னன்னா, ஆமா 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 கரெக்ட், அந்த வாழ்க வளமுடன் தானே, ஏன் நீங்க வாழ்க வளமுடன் சொல்றீங்க, வாழ்க நலமுடன் சொன்னாதானே நல்லா இருக்கும், அது என்ன அது, அது கொஞ்சம் மாத்திரமே நீங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றது, நான் ஒண்ணுமே சொல்ல சைலண்டா பேசாம இருந்துட்டேன். இது ஒரு இடத்துல தான் இப்படி ஒரு ஒரு உரசல் வருது அப்படின்னு பார்த்தா, ஒன்று ரெண்டு பேர்ட்டே அது வருது. அப்புறம் இன்னும் சில வருடங்கள் கழித்து இன்னொரு ஒரு தடவைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் கோயம்புத்தூர் சார்ந்தவர், அவர் வர்றார், புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு.
அவரு அவர்கிட்ட இதே மாதிரி எங்க பிரின்சிபலுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா வெளில வந்தாருன்னா ஏதாவது கேஷுவலா நான் நாலஞ்சு பேர் தானே இருக்கும் பேசும்போது சொல்லிவிடுவாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவரும் என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, மகிழ்ச்சியை நான் நேரில் பார்த்துருக்கேங்க பேசிருக்கேங்க, ஆனா அந்த வாழ்க வளமுடன்றத அதை மாத்துறங்க, வாழ்க நலமுடன் சொன்னாதான் சரியா இருக்கும். அது என்ன பலம் அப்படின்னா அது செடி குடிக்கு தானே, நலம் சொன்னாதான் மனுஷங்களுக்கு, அது என்ன நீங்க ஒன்றும் மாத்தாம இருக்கீங்க, சத்து இனிமையாவது மாத்துங்க கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால இவங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அந்த மந்திரம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இறைநிலையே மகரிஷி கொடுத்த ஒரு மந்திரம் அது. அவருக்கு மௌனத்துல நிறைய விஷயங்கள் கிடைச்சு கொண்டு இருக்கிறது. அன்பர்களே, மகரிஷி அவர்கள் சுத்த வெளி தத்துவத்தை உணர்ந்த பிறகுதான் வாழ்கமுடன் மந்திரத்தை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஐயா கடிதம்லாம் எழுதுறப்ப பார்த்தா வாழ்கமுடன் கடிதம் எழுதி பழகிருக்காங்க. எடுத்த உடனே யாராவது மரியாதைக்கா வாழ்கமுடன் எழுதியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடிதத்தை முடிக்கிறப்பையும் வாழ்கமுடன் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்ச நாள் ஐயா வாழ்க வையகம்ன்றதை சேர்த்துப்போமேன்னு சேர்த்துருக்காரு. அப்புறம் வந்தது தாங்க வாழ்க வையகம் வாழ்கமுடன் சொற்றொடர் அப்புறம் தான் வருது. ஆரம்பத்துல குரு என்ன பண்ணிருக்காங்க, மகரிஷி என்ன பண்ணிருக்காங்க, வலது கையை உயர்த்தி மட்டும்தான் வாழ்த்திருக்காங்க. வலது கையை உயர்த்தி வாழ்த்துறாங்க. காரைக்கால ஒரு பயிற்சி நடக்குதுங்க, அந்த பயிற்சியில மகரிஷின் கைரேயை பார்த்து நீங்க இடது கையா வாழ்த்துனா வாழ்த்து பெறும் அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சியம் ஏற்படும்னு ஒருத்தர் சொல்றாரு. அன்னையில இருந்து ஐயா என்ன பண்றாரு அப்படின்னா, இடது கையை மாத்திக்கல ஐயா, ஆல்ரெடி வலது கை பண்ணிருக்க, ரெண்டு கையை தூக்கி வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வள்ளலாரே மகரிஷியின் உடம்பில் புகுந்து கொடுத்த வேத மந்திரம் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, பலம் பெற வாழ்கன்னு வள்ளலாரும் வாழ்த்திருக்க. மகரி வள்ளலார் பயன்படுத்தின சொற்றொடர் என்ன அப்படின்னா, பலம் பெற வாழ்க. வள்ளலார் என்ற ஐந்து எழுத்து வல் கொடுத்தது அருட்பெருஞ்சோதி மந்திரம். வள்ளலார் என்ற ஐந்து எழுத்து வள்ளல் கொடுத்தது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி மந்திரம். வேதாத்ரி என்ற ஐந்து எழுத்து மகான் உலக சமுதாயத்தில் கொடுத்தது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாரக மந்திரம். எத்தனை நூற்றாண்டு போனாலும் ரைட்டுங்க, இந்த சொல் வந்து நிலைச்சு நிற்கும். இன்னைக்கு நம்ம பாக்குறோங்க, மனவளக்கலையில வந்தாங்களோ வரலையோ, வாழ்க வளமுடன் இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்துறதோ, இல்ல நம்ம வாகனங்கள்ல பாக்குறதோ, இல்ல வெளியில இருக்கிறதோ, எல்லா இடத்துலயும் பாக்குறோம். அந்த அளவுக்கு பிரபலமா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு அனுபவத்தை, அதாவது நம்ம மகரிஷியோட அனுபவத்தை தான் உங்களுக்கு பயந்துருனா, புதிய அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பயன்படுது, மற்றவங்களாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது. அதாவது ஒரு திருடனையே திருத்தி தீர்க்க தரிசி அப்படின்னு மகரிஷி, அதாவது டி நகர்ல ஐயா அப்பா இங்கே இருக்காங்க, ஒரு வால்மீகி தெரு அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஒரு அறையில தங்கியிருக்காங்க, பக்கத்தறையில நம்ம புலவர்த்தி ஆராய்ச்சியா இருக்காங்க. புலவர்த்தி ஆராய்ச்சியாக நிறைய அன்பர்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு திருடன் என்ன பண்றாங்க, பின்பக்க பைப்பு வழியா அப்படியே ஏறி வந்து மகரிஷி ரூம்ல வந்து ஒரு கடிகாரத்தை எடுத்துட்டான். இவருக்கு அவர் ரூம்ல சின்னதா விளக்கு எரியுது, ஐயா மகரிஷியா உட்காந்து இதை எழுதிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து டக்குன்னு எடுத்திருக்கான். இந்த நிழல் பக்கத்து ரூம்ல இருந்த புலவர்த்தி ஆராதனை அவருக்கு தெரியும், அவரு படுத்திருக்காரு, படுத்துட்டாரு அவரு. அந்த நிழல் பட்ட உடனே யாரோ வராங்களே, ஐயா மகரிஷி அங்க உட்காந்துருக்காரு, இதுன்னு நிழல் வருது அப்படின்னு சொல்லிட்டு திருடன் திருடன் நேரா மகரிஷி ஒண்ணு அப்படின் ஏஞ்சி வரார். வந்தார்னா ஃப்ரண்ட்ல ஒரு பால்கனி மாதிரி இருக்கான், அந்த பால்கனி பக்கம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துறாரு. இதுக்கு நடுவில் திருடன் இறங்கி போட்டான். ஆனா திருடன் வந்து திரும்பி பாக்குறான், மகரிஷி வாழ்க வளமுடன் கையெழுத்துக்கி வாழ்த்துறாரு. இவன் இருட்டுல இருக்கிறான், ஏன்னா வெளிச்சத்தோடு வெளியில வந்துட்டான். இங்கேருந்து இவனால குருவை பார்க்க முடியுது, குரு கையெழுத்துக்கி வாழ்க வளமுடன் வாழ்த்துறாரு. இப்ப என்ன ஆச்சு, ஆனா புலவருக்கு எரிச்சல, நம்ம தியாராஜனையா ஒரு தியாராஜன் இவரு புலவருக்கு ஐயாவுக்கு அப்பெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் ஐயாவுக்கு, அதனால அவருக்கு வந்து ஒண்ணும் புரியல, என்னடா அது திருடன் திருடன் கத்துறோம் ஒடியாந்து பிடிக்காம இவர் வந்து வாழ்த்துட்டு உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறார். மகிடிக்கு வசப்பட்ட பாம்பு மாதிரி அந்த திருடன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்துட்டான், ஜன்னால் பக்கமா வந்து கடிகாரத்தை கொடுக்குறான். யார்ட்ட கொடுக்குறாங்க, புலவர்கிட்ட கொடுக்குறான், ஐயா இருந்தாங்க கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபாய் 5 ரூபா அந்த கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு மகரிஷியும் வந்துட்டார். வந்துட்டோன்னு பார்த்தா அவன் கொண்டு வந்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டோன்னா மகரிஷி சொல்றாரு, 1 ரூபாய் கொடுக்குற மாதிரி புலவர்கிட்ட சொல்றாரு. புலவர் வந்து ஐயா 1 ரூபாய் கொடுக்குறாரு, வாங்கிட்டு போயிட்டான். திருப்பி ஒரு நாளைக்கு வரான், அப்ப மகரிஷி இல்லை. புலவர் தியாகன் ஐயா என்ன வேணுந்தாரு, இது மாதிரி அல்ல ஐயா சுவாமி வெளில போயிருக்காங்க அப்படின்னாங்க. யாரை பார்க்கணும்னா தாடி வச்சவரை பார்க்கணும், அவருக்கு எப்படி தெரியும் பேர்ல, தாடி வச்சவரை பார்க்கணும். மறுநாள் திருப்பியும் வர்றார் மகரிஷிக்கு. மகரிஷியை பார்த்த உடனே சாஷ்டாங்காம திருடன் காலில் விழுந்தானா, காலில் விழுந்து எது காலில் விழுறான்றீங்க, காலில் விழுந்து என்ன மாதிரி 4-5 பேர் திருட்டு தொழில் செய்யறோம், எங்க தொழில் நல்லா நடக்கணும் வாழ்த்துங்கய்யா அப்படின்றான் மகரிஷி. அப்புறம் அவனுக்கு திருடக்கூடாது, உழைச்சிதான் வாழணும்னு சொல்லி தனாகாஷ்ட சங்கல்பம் செஞ்சு வச்சு ஒரு 2 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, 1 ரூபாயை நீ செலவு செஞ்சுக்க,
ஒரு ரூபாயை வச்சு தொழில் தொடங்கு, உன்னுடைய தொழில் வந்து ஒவ்வொன்று வரும் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு திருடனை கூட வாழ்வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய ஒரு குரு தத்துவம் அந்த நிலைக்கு அவரால் அவரால் அந்த தவத்துல நுண்ணிய நிலைக்கு வர முடியுது. வளர்ந்து அவன் இல்லைன்னா ஒரு திருடன் தொண்ணு கொண்டாந்து கொடுத்துட முடியுமா? நம்மளும் நமக்கும் வாழ்வளமுடன் வார்த்தை தெரியுதுங்க, பட் அவன் சொல்லி உடனே உடனே நடக்குது. அப்ப அது முடியுதா அப்படின்னா வாழ்த்துல எப்படி வாழ்த்தணும்ன்றதை நம்ம கொஞ்சம் அதை கரெக்டா நம்ம பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த அருக்காப்பு, இதை நம்ம சொல்லியாகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அருப்பேராற்றல் இரவு பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதமாக அமையுமா? இப்ப இதை எப்படி வாழ்த்துறோம்? தியானம் செய்கிறோம், உயிருணர்வு வந்துருது, அந்த அந்த உணர்வுல நிலைச்சு உயிரை விரித்து நாம் இருக்கும் இடத்தையோ இல்ல உடமையோ ஒரு சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி ஒரு என்ன வளையத்தை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இறையாற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிவைன் ஃபோர்ஸ் மகாகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு பாதுகாப்பு ஒரு வளையமா வந்துடும் அப்படின்றது மகரிஷி அனித்தரமா சொல்லி அதை நிறைய பேர் பின்பற்றி எல்லாருக்கும் பாசிட்டிவா நடந்து கொண்டுதாங்க இருக்கு. இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கு. அவங்க விபத ஒரு வாகனத்துல போகும்போதும் சரி, வீட்டை விட்டுட்டு வெளியூருக்கு எங்கேயா போனாலும் சரி, வீட்டுக்கு ஒரு காப்பு போட்டுட்டு போனாலும் சரி, மற்றவர்களா ஏதாவது சின்ன உபாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட யார் அழுக்காப்ப வந்து நல்ல ஒரு நம்பிக்கையோடு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சுமமா முடிகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா இது மகரிஷி ஐயா குரு சொல்லி நடந்த ஒரு விஷயம்தான். சென்னையில தாங்க ஒரு கொரட்டூர்ல ஒரு அம்மையாரோட வீட்டு தோட்டத்துல கிணத்துள்ள கம்ப வந்து திருடங்க திருடிக்கு போறாங்க. அடிக்கடி நடக்குது, அடிக்கடி நடக்கிறது. போய் அம்மா வந்து அந்த அம்மையார வந்து குருட்ட சொல்றாங்க, இதே மாதிரி நடக்குதுங்க ஐயா, எனக்கு ஒரு காப்பு போடுங்க அப்படின்னா. மகரிஷி தன்னோட உருவப்படத்தை எடுத்து பின்னாடி அருட்காப்பு எழுதி கையில கொடுத்து இதை கொஞ்சம் அந்த மோட்டர்ல இந்த ரூம் சொல்லுங்க அங்க வச்சிருங்க அப்படின்னா. இவர் கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்ச உடனே எப்போதும் போல திருடம் வரான், திருடம் வரான், கயற்றான், எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவனுடைய நண்பர் கூட வர சக கூட்டாளி வரல, இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் தூக்கிட்டு ஏந்திரிக்கணும்னு பாக்குறான். பார்த்தா இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலங்க, படாபுடான்னு எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டுட்டு திட்டு திட்டுன்னு ஓடுறான். இந்த கடாபுடா சத்தத்துல பக்கத்துல இருக்க லைட்டை போட்டு உடையாந்து பாக்குறாங்க. அப்படியே பாவம் அந்த மோட்டரை கைட்டுனது தெரியுது, மோட்டர் வந்து எடுத்துட்டு போகல, அப்படியே போட்டுட்டு ஓடுறான். போட்டோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க, மோட்டர் சேவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் அந்த திருடனால அவனும் அவட சக கூட்டாளி ஒரு டீ கடையில பேசிட்டாங்க. என்னடா நேற்று மோட்டர் திருட போனோமே நீ பார்க்க போட்டுட்டு வந்துட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லடா கயிட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், நான் எடுத்துட்டு வரலான்னு பாக்குறப்ப ஒரு தாடி வச்ச கிழவர் கையில ஒரு கம்பை வச்சுட்டு ஒரு சுத்தினா பாரு சுட்டு உயிர் தப்புனா போச்சுன்னு உடையாந்துட்டான். இது நடந்து அந்த பகுதியில அந்த அம்மா வந்து அந்த அம்மையார் வந்து மனவடக்கலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்ப அழுக்காப்பு சொல்றதால இது நடக்குதுன்னு ஒரு பிரபலியமாவும் வரக்கூடிய ஒரு நிலைக்கு அது வந்திருக்காரு. அதனால அன்பர்களே, அருட்காப்பு சங்கல்பம் வாழ்த்து இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டா போதும். அருட்காப்பு சங்கல்பம் வாழ்த்து இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேண்டுமோ அடைய முடியுங்க. எது அது பொருளா இருக்கட்டும் இல்ல அருளா இருக்கட்டும். இப்ப ஒரு நாடிக்கடி மட்டத்துல இந்த இந்த போட்டை சொல்லுவாங்க, வாழ்வதற்கு பொருள் வேண்டும். ஒரு வரி வாழ்வதற்கு பொருள் வேண்டும், அடுத்த வரி வாழ்வதிலும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். முதல் சொல்ற வரி பார்த்தீங்க அப்படின்னா அது பொருள் சார்ந்தது, அதுல மனநிறைவு கிடைக்காது. இன்றைய விஞ்ஞான உலகம் அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தின் மூலமாக நிறைய உபகரணங்கள் பெருகிவிட்டன, நினைச்ச இடத்துல பண்ண முடியுது. இன்னைக்கு நம்ம உட்காந்து உள்ளங்கையில எல்லாத்தையும் ஒரு சின்ன மொபைல் போன்ல உலகத்துல நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு. ஆனா மனநிறைவு வருது அப்படின்னு மனநிறைவு வரல. ஆனா வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படின்னா மதுரை சொல்லக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை கெட்டியா புடிச்சு அருள்ன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க விஞ்ஞானத்தை விட்டு விஞ்ஞானத்துக்குள்ளதான் வந்தாலும் அந்த விஞ்ஞானத்தை கெட்டியா புடிச்சிங்க அப்படின்னா மனநிறைவு தன்னால கிட்டும். அப்ப மகரி சொல்லி கொடுத்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டையும் இணைச்சு மகரிஷி நம்ம கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்தா வாழ்க்கை மகிழ்ச்சியா சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த அருக்காப்பு சங்கல்பம் இதெல்லாம் நம்ம இந்த இந்த தலைப்புல பேசிக்கிட்டே வரோம். அப்ப இதெல்லாம் மட்டும்தான் மந்திரமா, மற்றதெல்லாம் வேற எதுவும் மந்திரங்கள்லாம் கிடையாதா அப்படின்னா எல்லாமே மந்திரம் தாங்க. மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு அந்த யந்திரம் தந்திரம் இதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மந்திரம் யந்திரம் தந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த யந்திரம்ன்றது என்னன்னா நம்ம மகரிஷியோட வழியில நீங்க வரும்போதும் நவகிரகத்துல
ஒவ்வொரு கிரகத்தையும் நினைச்சு அவட குணங்களை நம்ம என்றோம் பாத்தீங்களா, அதோட உயிர் கலப்பை பெறுறோம் இல்லையா, ஒன்னொன்னுத்தையும் அது அது அதுவாகவே நம்ம ஆகக்கூடிய நிலை, எதை நினைக்கிறோமோ அதுவாக அந்தந்த கிரகமா நம்ம ஆரம்பிக்கூடியது. அதுக்குன்னு ஒரு என்னது அதுக்குள்ள ஒரு கலரை நினைக்கிறோம், அது கூடயே ஆகிறோம் இல்லையா. இது வந்து யந்திரம். பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோத்திரம் சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்துல யந்திரம்ன்றது எதை சொல்றது அப்படின்னா அது தோத்திரம். அங்க பக்தி மார்க்கத்துல ஒரு மந்திரத்தின் மூலமா மனசை நுண்ணிநிலைக்கு தான் கொண்டு வரோம். இங்க நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா மனசை நுண்ணிநிலை கொண்டு வந்துட்டு தான் இந்த மாதிரி அவரோட உயிர் கலப்பு பெறுறோம் ஒன்னொன்னு. அதுமாதிரி தந்திரம் அப்படின்றது வாழ்க்கை நலத்திற்கு அவற்றின் ஆற்றல் பயனாகும்னு சங்கற்பம் செய்து கூட பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை நலத்துக்கு எது எதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து தந்திரம். இப்ப இந்த மந்திரம் யந்திரம் தந்திரம் இதான் சடங்குகளாவோ சம்பிரதாயம், இந்த ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல்ஸ் அப்படின்வாங்க. சடங்குகளாவோ சம்பிரதாயமோ செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஹோமம் வேள்வின்னு பேர் போயிடும். அதுக்கு ஹோமம் வேள்வி இப்படி எல்லாம் நம்ம பேர் வச்சுக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம மந்திரத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம், அதனால இது ஒரு ஒரு தொடர், அது மந்திரம் யந்திரம் தந்திரம்ன்றது ஒரு தொடர் நம்ம பார்த்துக்கோம். இப்ப மகரிஷி இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது எதெல்லாம் சடங்கு சம்பிரதாயமா செய்யறீங்களோ அத்தனையும் பொருள் தெரிந்து முறை தெரிந்து பயன் வரும் வழி தெரிந்து அறிவுபூர்வமா செஞ்சோம்னா அதுக்கு பேர் தவம். ஏன் செய்யறோம் தெரியும், எதுக்கு செய்யறோம் தெரியணும், எப்படி செய்யணும் தெரியும், முறையா செய்யணும், இவ்வளவு செஞ்சோம்னா தவம். சரி, இப்ப வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இரண்டோருக்கு பண்பாடுன்னு சொல்றேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு மனதிற்கு துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது மந்திரம், இது ஒன்ன புடிச்சா பத்தாதா. முதல்ல மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாடுன்னு வச்சிருந்தாங்க, அப்புறம் கர்மயோரி நெறிகள் பத்துன்னு வச்சிருந்தாங்க. நான் யூஸ்வலா சொல்ல ரெண்டு ஒழுக்கத்தை முதல்ல கண்டுபிடிங்க, அதுல சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா அஞ்சுக்கு போங்க, அஞ்சு பிடிங்கன்னா அடுத்த பத்துக்கு தான் போகணும். ஒன்னு ஒன்னதான் நம்ம பண்ணல, ரெண்டு ஒழுக்க பண்பாடை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே. ஒவ்வொரு நாள் தவத்துல நம்ம ஆழ்ந்து தவத்தை பண்ணும்போதுலாம் அந்த ரெண்டு ஒழுக்க பண்பாடை சொல்கிறோமே, சொல்லி நம்மளே பதிவாகிறது. பதிவானதுக்கு பின்பமும் துன்பம் தரமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு யாருக்கா நம்ம துன்பம் தருகிறோமா? அதனாலதான் நித்தம் அன்றைக்கு ஒரு அகத்தாய் பண்ணுங்க நம்ம சொல்றோம், தருகிறோம் என்று சொன்னால் அப்ப அகத்தில் கர்மயத்தில் பதிந்தவைகள் பிரதிபலிக்கும் போது நான் விழிப்பு நிலையில் இல்லை என்றார். நான் விழிப்பு நிலையில் இல்லாததால் நான் துன்பம் தடுத்து கொடுக்குற நிலைக்கு மாறிவிட்டேன்னு எடுத்தோம். அப்ப ஒன்று தவம் நாம் சரியா செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம், இல்ல நம்முடைய ஆர்வத்தை சரியா காட்டவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியான ஆர்வத்தோடு முறையாக தவத்தை செய்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் முதர்ந்ததை விட பெட்டர், முதர்ந்ததை விட பெட்டர். அதனால சொல்லுவாங்க நேற்றைய தவத்துக்கு இன்றைய தவம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து போயிருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு தற்சோதனை பண்ணீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறது அதுதான். சரி, இப்ப வேற எது எதுலாம் மந்திரமா எடுத்துக்கலாம் அப்படின்னா மகரிஷியோட சொல்லி எல்லாமே மந்திரம் தாங்க. இப்ப மகரிஷியோட ஒரு 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 கோட் இருக்கும், எண்ணத்தை பத்தி சொல்றீங்க அப்படின்னா எண்ணியது எண்ணியபடி ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். இல்ல திருவள்ளுவரும் நிறைய கொடுத்துருக்காங்க, எண்ணி துணிய கனியும் கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுத்து. இப்ப மகரிஷ்ட என்ன ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு உள்ள பயிற்சியோட கொடுத்துட்டு, எண்ணத்துல எப்படி உறுதியும் ஒழுங்கும் கொண்டு வருதுன்னு சொல்லி பயிற்சியை கொடுத்துருக்காங்களே. இப்ப இந்த மாதிரி ஒரு சிந்தை, இந்த மாதிரி ஒரு ரெண்டு வரியில அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் அவரோட பொன்மொழிகள்னு சொல்லிட்டு மாப்பழம் விழுந்த மாதிரி இடத்துல ரெண்டு நாலு நிறைய பாடல் இருக்கு. நாடகலைஞர் வந்து எட்டு எட்டா இருக்கும், மீதில சின்ன சின்னதா இருக்கும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளார போட 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 அது வேலை செய்யும் பாருங்க, அது வேலை செய்ய ஆரம்பிச்சு எதெல்லாம் உங்களுடைய காந்த ஆற்றலை அதிகப்படுத்தும் அத்தனை மந்திரங்க. எதெல்லாம் உங்க காந்த ஆற்றலை அதிகப்படுத்துகிறதோ, எதெல்லாம் மனதுக்கு உறுதியை தருகிறதோ, எதெல்லாம் உங்களால வந்து அந்த மகரிஷி பாடல் ஒண்ணு இருக்குல்ல, ஒண்டி ஒண்டி நின்று அறிவியை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து அந்த உறுதி நுட்பம் சக்தியை அதிகரிக்கிற அளவுக்கு உங்க மனமாற்றத்துக்கு தேவையான இதை மகரிஷி கொடுத்துருக்காங்களோ அத்தனை சொல்களும் மந்திரம் தான். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, எண்ணம் சொல் செயலில் எழும் விளைவு அறிந்திருது, எண்ணம் சொல் செயலில் எழும் விளைவு அறிந்திரு. உண்மையில் இன்பமே உண்டனில் ஒழுக்கமாம், உண்மையில் இன்பமே உண்டெனில் அது ஒழுக்கம். ஒழுக்கம் தான் இன்பத்துக்காகும். ஒழுக்கத்துக்கு மகரிஷி கொடுத்த டெஃபினேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்ல, தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எத்தனை ஆச்சுங்க, ஆறு ஆச்சுங்க. இந்த ஆறையும் எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராமல் இறக்கா இருந்தீங்கன்னா அதுதான் ஒழுக்கம், அதுதான் புண்ணியத்துக்கு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு வகையில நீங்க தராம இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது எப்ப தராம இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மகிழ்ச்சி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளார போய்
அது பதிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. அது வந்து அனுபவத்துல நிறைய பேர் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்படி எவ்வளவு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இப்ப ஆசை சீரமத்துல எடுத்தீங்களேன், ஒரு கோட் எடுங்க. உறவிலே கண்ட உண்மையிலே தெளிவே துறவு. மகரிஷி ஆசைப்பட வேண்டாம் சொல்லலையே. எது மேல உறவு, அது பொருளாகட்டும் நபராகட்டும், எது மேல உறவு கொள்றீங்களோ அந்த உறவுல உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோ, தெளிந்து விடு, அதுதான் துறவு. அப்ப பட்டும் படாதமாக தாமரை தண்ணீர் போல எது வேணுமோ அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் அனைத்தும். நண்பர்களே, எவ்வளவு சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நம்ம நேரம் கருதி நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஏன் கேட்டீங்கன்னா, மனமது செம்மையானால் மனமே மந்திரம், மனமது செம்மையானால் மனமே மந்திரம். மனதிற்கு செம்மை ஊட்டுவதே மனவள கலை, மனதிற்கு செம்மை ஊட்டுவதே மனவள கலை. நண்பர்களே, முறையாக மனவளக்கலையை கடைபிடித்தால் வாழ்வின் எல்லா விதமான உயர்வுகளையும் பெறுவோம். அதுல எந்த விதமான, அதாவது மூணு விஷயம் சொல்லுவாங்க, கற்றல், கற்பித்தல், கடைபிடித்தல். இந்த மூன்று விஷயம் முக்கியம். கத்துக்கிறோம், யாருக்கா சொல்லி கொடுக்குறோம், நம்ம கத்துக்கிறோம், யாருக்கா சொல்லி கொடுக்குறோம், கடைபிடிக்கிறோம் போது கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் வருது. ஏன்னா நம்ம வெட்டி மெட்டீரியல் வேலை தானே இருக்கிறோம், அதனால தடுமாறும். ஆனா அப்படி விடக்கூடாது அப்படின்ற, அதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா வாழ்வின் எல்லா உதவிகளையும் பெறலாம் சொல்லி, மீண்டும் அருட்தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பை நினைவுபடுத்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுகாரம் செய்மிடத்த இருவாள் மெய்யன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. திருநெல்வேலி மண்டலத்துல இரண்டாவது முறையா வாய்ப்பு கொடுத்த மண்டல பொறுப்பாளர்களுக்கும் பேராசிரியர் லீலாவதி அம்மாவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும்